ஜபம் டிவிக்காக ஜெபிங்க. அவரே ஜபம், அவருக்கு ஏன் ஜபம் பண்ணுறதுன்னு நினச்சிக்காருங்க. ஜபம் டிவி என்ற ஸ்தாபனம் வளரணும். யூ ஆர் நாட் அண்டர் தட் கவரேஜ் எனி மோர், யூ ஆர் அவுட். த ஸ்டார் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஆமென். த ஸ்கை இஸ் யுவர் பார்டர். Ladies and gentlemen, it gives me such a great joy to be with you once again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அருமையான நண்பர் காலம் சென்ற சுவிசேஷகர் ஜான் சாலமன் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் அருமையானது. சகோதரன் ஜான் சாலமன் அவர்கள் புகழ்பெற்ற ஒரு உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். நானும் அவரும் வாலிப காலத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் ஊழியம் செய்கிறோம். எனக்கு ஒரு நல்ல நெருங்கின நண்பர், சகோதரன் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்டவர். அவர் மிகுந்த அன்புள்ள ஒரு தேவ மனிதன். அவரோடு நான் பழகின வருஷங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலாக நான் அவரோடு பழகி இருக்கிறேன். அவருடைய இழப்பு அது ஈடு செய்ய முடியாதது. கர்த்தராகி ஆண்டவர் தாமே அவருடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை ஆறுதலை தருவாராக. மிரக்கிள் மினிஸ்ட்ரி, அந்த அற்புத ஊழியம், அநேக அற்புதங்களை செய்த ஊழியம், அது தொடர்ந்து நடக்க அவருடைய மனைவி சாந்தி சாலமோனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகள் மருமக்கள்மார் எல்லாருக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் ஆறுதலை தருவாராக. ஆறுதலின் தேவன்தாமே அவர்களுக்கு ஆறுதலை தருவாராக. சகோதரன் ஜான் சாலமோன் அவர்கள் ஒரு ஜாம்பவான் என்று சொல்லலாம். ஹி வாஸ் அ சாம்பியன் அண்ட் லெஜண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஒரு உண்மையான உத்தமமான ஒரு தேவ மனிதர். அவர் மிகவும் பழகுவதற்கு மிக எளிமையானவர். ஆனால் அவர் பேசும்போது அவருடைய வல்லமையான பிரசங்கங்கள் அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்து இயேசுவினிலே திருப்பினது. அவருடைய கூட்டங்களிலே அநேக லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இதையெல்லாம் நானும் பார்த்திருக்கிறேன். நாங்கள் சேர்ந்து பிரசங்கம் செய்த அநேக கூட்டங்களிலும் பார்த்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் அவருடைய மரணம் அது மிகவும் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் தாக்குதலும் மிக வேதனையுமான ஒரு காரியம். அன்று இரவெல்லாம் நான் தூக்கம் வராமல் வேதனையோடு படுத்து நான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே பரிசுத்தவான்களும் நீர் எடுத்து கொண்டீரே என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நிச்சயம், நாம் மறுபடியும் அவரை பார்க்க போகிறோம். கடைசிய காலம் துணிக்கும் போது, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் போது, மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அருமையான சகோதரன் ஜான் சாலமன் அவர்களையும் உயிரோடு காண்போம். கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை ஆறுதலை தருவாராக. ஆமென்.